பழைய மாணவர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு உறுப்பினராக இருக்கிறார். இன்றைக்கு வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கு எதிராகவும் ஆளுநர் சபையினுடைய எதேச்ச அதிகாரத்திற்கு எதிராகவும் பொறுத்து பொறுத்து பார்த்து இனியும் பொறுக்க முடியாதன்ற ஒரு கடைசி கட்டத்தில் தான் இன்றைக்கு பழைய மாணவர்கள் வட்டுக்கோட்டையை தொடர்ந்து கொழும்பில் வீதிக்கிறாங்க இருக்கிறார்கள். இந்த போராட்டம் அமைதி வழி எதிர்ப்பு, இது தொடக்க புள்ளி. இனி இந்த போராட்டம் உலகம் முழுக்க இருக்கிற எங்களுடைய பழைய மாணவர்கள் எந்தெந்த நாடுகளில் சொரிந்து வாடுகிறார்களோ அத்தனை நாடுகளுக்கும் பரவலடைய போகிறோம். ஏனென்றால் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யாழ்ப்பாண கல்லூரி இன்று சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு வந்திருக்கிறார். நிர்வாக சீர்கேடுகள், பண மோசடி, அங்கே அதிபர் செயற்திறன் இல்லாமல் இருக்கிறார். ஏனென்று கேட்டால் பேராயருடைய அளவு கடந்த அழுத்தங்கள், அதிபரால் சுயமாண்டை முடிவெடுக்க முடியலை, நிர்வாக சீர்கேடுகள், பண மோசடிகள், தகுதிக்கேற்ற ஆசிரியர்களை எடுப்பது கிடையாது, தங்களுக்கேற்ற ஆசிரியர்களை எடுத்துவிட்டு அவர்களுக்கு பாடங்களை கொடுக்கின்ற வேலைதான் யாழ்ப்பாண கல்லூரியிலே நடந்து கொண்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை செத்து விட்டது, கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவில்லை. கவலைக்குரிய விடயம், ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த யாழ்ப்பாண கல்லூரியினுடைய கால்பந்தாட்ட அணி, ஆனால் கடந்த வருடம் ஃபுட்பால் டீமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்று இருக்கின்ற அதிகார வர்க்கத்துக்கு கல்வியையும் விளையாட்டையும் விட அதிகாரமும் பணமும் தான் பெரிதாய் போய் கிடக்கிறோம். இதையும் இனியும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. அவ்வாறு நாங்கள் அனுமதித்தோம் என்றால் எங்களுடைய கல்லூரிக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு துரோகம். இன்று இந்த தலைநகரிலே இவ்வளவு பேர் தங்களுடைய வேலை பழுக்களை விட்டுவிட்டு வீதிக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் கல்லூரி நிர்வாகமும் ஆளுநர் சபையும் சிந்திக்க வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்த ஆளுநர் சபையில படுமோசமான ஆளுநர் சபை இதுதான். இப்ப பிஷப் பேராயர் தனக்குத்தானே தலைமை பட்டத்தை சூட்டி ஒரு பிழையான வழிக்கு கல்லூரியை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் இவர்களிடம் தாழ்மையா கேட்பது, நீங்கள் செய்தது போதும், நீங்கள் எங்கட கல்லூரியை அழிச்சது போதும், உடனடியாக உங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்யுங்க. யாழ்ப்பாண கல்லூரிக்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டிய தேவை வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் உங்களிடம் கடைசியாக கேட்கிறோம், உடனடியாக நீங்கள் ஆளுநர் சபையை விட்டுவிட்டு ராஜினாமா செய்யுங்கள். ஆளுநர் சபைக்கு புது ரத்தம் பாய்ச்சோனும், யாழ்ப்பாண கல்லூரிக்கு புது ரத்தம் பாய்ச்சோனும். பழைய மாணவர்கள் அதற்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த இடத்துல நான் எங்களுடைய கொழும்பு பழைய மாணவர் சங்கத்துக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களோட வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் யாழ்ப்பாண கல்லூரிக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய கல்லூரிக்காக பல விடயங்களை செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நான் யாழ்ப்பாண கல்லூரி பழைய மாணவர்களிடம் விடுக்கின்ற கோரிக்கை, வட்டுக்கோட்டையை தொடர்ந்து இன்று கொழும்பிலே எதிர்ப்பு பதிவாகி இருக்கிறது. இந்த எதிர்ப்பு ஒவ்வொரு தேசங்களிலும் யாழ்ப்பாண கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெங்கெல்லாம் எதிர்ப்புகள் பதிவு செய்ய வேண்டும். இந்த சர்வாதிகாரம் மிக்க ஆளுநர் சபையையும் அதனுடைய தலைவரான பேராயரையும் உடனடியாக வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். நன்றி.